ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காஸ்கோ ஷாப்பிங் வீடியோ அண்ட் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் கசரோலி எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ரெசிபி காட்ட போகிறேன். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் கசரோலிக்கு வந்து ஒரு 5 பீசஸ் ப்ரெட் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து நீட்டமாக நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு 1 இன்ச் அளவில் வந்து ஃபர்தராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதுக்கு வந்து நான் 3 eggs ஆட் பண்ணிக்கிறேன். 3 eggs ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கரெக்டான அளவு வந்து அதில் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒவ்வொரு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் 5 ப்ரெட்டுக்கு வந்து ஒரு 3 egg எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ பீட் பண்ணிங்களோ அந்தளவுக்கு இது வந்து நல்ல ப்ரஃபியாக வரும். இதில் வந்து ஒரு 3/4 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ். சின்னமன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், பட் உங்களுக்கு வந்து வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஓகே, எனக்கு பிடிச்சதுனால நான் ஃப்ளேவர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லைனாலும் அது விட்டுடலாம். அடுத்து வந்து ஹெவி க்ரீம் பார்த்திங்கன்னா ஒரு 1/3 கப் ஆஃப் மில்க் வந்து நான் ஹெவி க்ரீம் எடுத்திருக்கேன். அண்ட் 1/4 கப் ஆஃப் மில்க் வந்து நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். எவ்வளோ மில்க் போடுறோமோ அதுலேருந்து அளவு தான். சுகர் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட்ஸ் கூட ஆட் பண்ணலாம், ஆல்மண்ட்ஸ் அண்ட் பெரிஸ் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கட் பண்ணி வச்ச ப்ரெட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே நீங்கள் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது வந்து 350 டிகிரி செல்சியஸ் வந்து ஓவன் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ க்ரீம் சீஸ் ட்ரிசலுக்கு வந்து என்ன பண்ணோன்னா 2 ஒன்ஸ் க்ரீம் சீஸ், கொஞ்சம் சுகர், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மில்க் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து லாஸ்ட்டாக பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரிசல் பண்ணுவோம். இப்போ ஒன் ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. சீஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இது கூட வந்து ஆல்மண்ட்ஸ் ஒரு பெரிஸ் நீங்கள் எதுவும் ஆட் பண்ணலாம். ஆல்மண்ட்ஸ் வந்து கிட்ஸ் இருக்கிறனால வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுனால நான் ஆல்மண்ட்ஸ் போடல. நீங்கள் வேணும் கண்டிப்பாக ஆல்மண்ட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஓவனில் நான் வச்சுட்டு வந்துடுறேன். ஓவன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓவனில் வச்சிடலாம் நம்ம. ஒரு 15 மினிட்ஸ் அதாவது கவர் பண்ணி பேக் பண்ணுங்கள். அந்த மீன்வைல் வந்து நான் ராஸ்பெரிஸும் ஸ்ட்ராபெரிஸும் வந்து சாப் பண்ணிக்கிறேன். அது இது டாப்பிங்க்கு 15 மினிட்ஸ் முடிஞ்சதும் நீங்கள் வந்து திரும்ப அகெயின் அன்கவர் பண்ணி பேக் பண்ணணும். இதை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க இருக்கிறதுனால ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணல. நட்ஸ் ஆட் பண்ணிங்கனாலும் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பேக்கிங் முடிஞ்சதுங்க. கவர் பண்ணி 15 மினிட்ஸ், ஓப்பன் பண்ணி திரும்ப அகெயின் 15 மினிட்ஸ் பேக் பண்ணியாச்சு. அதனால் ப்ளஃபியாக வந்துடுச்சு. இப்போ வெளியே எடுத்துகிட்டு பெரிஸ் வந்து நம்ம டாப்பிங் பண்ண போகிறேன். டாப்பிங் முடிச்சாச்சு. இப்போ வந்து சீஸ் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மட்டும் நல்லா லைட்டாக ட்ரிசல் பண்ணிக்கலாம். ட்ரிசல் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே, இதில் வந்து சின்னமன் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த டிஷ்ஷை உங்களுக்கு பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க காஸ்கோ ஷாப்பிங் போகலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் சிம்பிளான ஷாப்பிங் வ்ளாகாக காமிக்க போகிறோம். நான் காஸ்கோ பற்றின டீட்டெயிலான ப்ளாக் வந்து லேட்டராக பண்ண போகிறேன். இப்போ இன்றைக்கி என்ன நாங்கள் ஷாப்பிங் பண்ணணுன்னு மட்டும் நான் காமிக்கிறேன். இது வந்து எலக்ட்ரானிக் செக்ஷனுங்க காஸ்கோவில். இங்கே வந்து டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கும். மோரோவர் வந்து சாம்சங் லேப்டாப்ஸ், ஃபோன் அண்ட் ஆப்பிள் மேக் இதெல்லாம் வந்து சில டைம் ரொம்ப சீப்பான ஆஃபரில் கிடைக்கும் நமக்கு. தேங்க்ஸ் கிவிங்கில் வந்து கண்டிப்பாக காஸ்கோவில் வேறு எந்த இதுலேயும் பெஸ்ட் ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. காஸ்கோ பற்றியே சொல்லணுன்னா இது நம்ம ஊர் பிக் பஜார் மாதிரி தான். அண்ட் லம்பான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கணுன்னா நம்ம வந்து காஸ்கோவில் வாங்கலாம். நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸு, தண்ணி, பால் இதெல்லாம் தான் இங்கே வாங்குவோம். அப்புறம் ஒரு சில டைம் வந்து ஏதாவது ஆஃபர் போட்டிருப்பாங்க, ஒரு ரெடியூஸ்ட் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க, அப்போ வந்து வாங்கலாம் நம்ம எதுனாலும். அண்ட் வீட்டு கூட நம்ம இங்கே தான் வாங்குவோம். அண்ட் ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பல்காக இங்கே வாங்கிப்போம்.
பார்த்திங்கன்னா ஹாலோவினே இன்னும் வரல, அதுக்குள்ள கிறிஸ்மஸ் டெக்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய இருந்தது டெக்ரேஷன்ஸ் எல்லாம். இங்கே வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவங்களுக்குலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரூட் செக்ஷன். இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் பனானா மட்டும்தான் இன்றைக்கி வாங்கினோம், எல்லாமே இருந்துச்சு. ஃப்ரூட்ஸு ஸ்ட்ராபெரி சீசன்லலாம் ரொம்ப சூப்பராக கிடைக்குங்க, ஸ்ட்ராபெரி ஆப்பிள்லாம். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், எதுவும் கூட சொல்ல முடியாது. அண்ட் மில்க் வந்து இங்கே வாங்குறது வந்து பெஸ்ட்டு தான், எங்களுக்கும் சரி பாப்பாக்கும் சரி இங்கே தான் வாங்குவோம். அண்டு இந்தியன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஜிஞ்சர் அண்டு கார்லிக் வந்து நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் கம்பேர்ட் டு இந்தியன் ஸ்டோர். ஏன்னா பல்காக கிடைக்கும் அண்ட் ஆர்கானிக்காகவும் இருக்கும் இது. ஸோ வாங்கி கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இந்தியன் ஸ்டோரில் வந்து கொஞ்சம் தான் இருப்பாங்க, அதுவே $2 போட்டிருப்பாங்க. இது வந்து இங்கே ஜிஞ்சரும் கார்லிக்கும் வந்து இங்கே கொஞ்சம் இங்கே வாங்குறது கொஞ்சம் நமக்கு சேவ் ஆகும் மணி. அப்புறம் இங்கே என்ன வேறு என்ன இருக்குன்னா, மீட்டு, சிக்கன், ஃப்ரோசன் மீட்டு, ஷ்ரிம்ப்பு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கும். இங்கே வந்து ஸ்பினாச்சு எல்லாம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கிரேப்ஸு, ஸ்ட்ராபெரிஸ், ராஸ்பெரிஸ் எல்லாமே இருந்தது நாங்கள் போகிறப்போ. ஆனால் வீட்டில் இருந்ததுனால எதுவும் வாங்கலை, தேவையானது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இது சும்மா ஷாப்பிங் வந்து எங்கள் மாமியார் கேட்டிருந்தாங்க, சரி எப்படி இருக்குதுன்ட்டு காமிப்போம் அப்படின்னு தான் சும்மா ஜஸ்ட் ஒரு வ்ளாக் எடுத்தேன். இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது காஸ்ட்கோ பார்த்திங்கன்னா மோர் தென் எயிட் கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப டாப்பில் இருக்குங்க. யூஎஸ்லி பார்த்திங்கன்னா ஒரு 500+ ஸ்டோர்ஸ் வந்து இருக்குது. இது மெயினாக வந்து பார்ட்டி சப்ளைஸ், இந்த மாதிரி ஒரு பார்ட்டி பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பல்காக ஐட்டம்ஸ் வாங்குறப்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே மில்க்லேயே ஆல்மண்டு, சோயா, நிறைய மில்க் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தண்ணி வாங்கணும், அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் பார்த்துட்டு கிளம்பலான் இருக்கோம். அண்ட் பாப்பாவுக்கு வந்து என்ன இல்லைன்னா டைப்பர்ஸ் அண்டு அப்புறம் பெட் வைப்ஸு இதெல்லாம் அவளுக்கு வந்து இங்கே குழந்தைங்களுக்கு வாங்குறது ஃபுட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும். முட்டை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, இது வந்து கிர்க்லாண்ட் பிராண்ட் தாங்க, கிர்க்லாண்ட் வந்து காஸ்கோவோட பிராண்டு. எப்போனா அதை தான் வாங்குவோம், அது ஆர்கானிக் இருக்குன்னா முட்டையும் இங்கே வந்து நல்லாயிருக்கும். எப்படியும் நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் தாங்க வருவோம், அதே பில் எக்கச்சக்கமாக வந்துடும். பார்க்குறக்கே முட்டையில் என்னம்மா நல்லா இருக்கு அப்படி தானே கேட்குறீங்க, உங்கள் மைண்ட் வைஸ் கேட்குதுங்க எனக்கு. தண்ணி அடுத்தது, தண்ணி ஏன் இங்கே வாங்குறோன்னா, சம்டைம்ஸ் வந்து வாட்டர் அட்வைசரி வந்து கொடுக்குறாங்க. சரி பாப்பாவும் குடிக்கிறதுனால நாங்கள் இங்கேயே வாங்கிட்டுருக்கோம், கன்சீவ் ஆனதுலேருந்து இங்கே வாங்கிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் பட்டர் வந்து இங்கே சூப்பராக இருக்கும். இது கிர்க்லாண்ட் பட்டர் மட்டும் இல்லை, இதில் இன்னொரு பட்டர் இருக்குது கெரி கோல்ட் அப்படின்ட்டு, அதுவும் ரொம்ப சூப்பராக வரும். அது வந்து நல்ல ஆரஞ்சு கலர் கொடுக்கும் பட்டர் நமக்கு. நாங்கள் இப்போ அன்சால்ட்டால் தான் வாங்குவோம், அவ்வளோதாங்க. ஷாப்பிங் வந்து ஆக்சுவலி இதோடு முடிய போகுது. நான் வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஏன்னா பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா, கொஞ்சம் ஃபஸியாகவும் இருக்கா. டீட்டெயிலான ப்ளாக் வந்து நான் லேட்டராக போடுறேன், ஓகேங்களா? ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னா, ஒரு பனானா வாங்கிட்டு வந்தோம், அப்புறம் வந்து பம்ஸ், இது வந்து பொமோக்ரேனேட்டு அப்படியே ரெடி டு கோபா இருந்துச்சு, சரி அது வாங்கினோம். அடுத்து வந்து பட்டர் வாங்கினோம் கிர்க்லாண்டில், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அடுத்து சிக்கன் கொஞ்சம் வாங்கினோங்க, அது கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம், அது லேட் ஆகிடுச்சு. டின்னருக்கு அதுவா சாப்பிட்டுக்கலான்ட்டு, அப்புறம் எக்கு, இது வந்து பாப்பாவுக்கு ஒரு டாய், வளர்ந்துட்டேந்தான்ட்டு ஒரு டாய் வாங்கினோம், எலிஃபண்ட்டு. அது இப்போ கேட்டுட்ருக்கா பிரித்து கொடுன்ட்டு, நான் சானிடைஸ் பண்ணிவிட்டு கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஜிஞ்சருங்க, ஜிஞ்சர் பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல. இது இங்கே வாங்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாப்பாவுக்கு வந்து டைப்பர்ஸ் வாங்கிட்டோம், அப்புறம் இது சப்பாத்திக்கு வந்து மாவு வாங்கிடுச்சு, கொஞ்சம் பல்காக தான் இருக்கும், சரி பரவாயில்லன்னு வாங்கிட்டோம். அப்புறம் வைப்ஸு, சாரி டிஷ்யூஸு, பால்,
எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. பேப்பர் டவலெல்லாம் இருந்ததை வாங்கிட்டு வந்துட்டோம், அவ்வளோதாங்க. அப்புறம் வந்து தண்ணி வாங்கியாச்சு. இப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்லீப்பேர் வாங்கி எடுத்து கொடுத்தாங்க அவங்க. அப்புறம் ஒரு பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அவ்வளோதாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். Thank you.